அரசாங்கன்றது ஒரு பெரிய கடல் பாண்டியா, நம்ம அதுல இருந்து ஒரு சும்மா தண்ணி எடுத்து குடிச்சா யாருக்கு என்ன தெரியும்? நீ தைரியமா பண்ணு, நான் பாத்துக்கிறேன். வா செல்வா, உக்காரு. அப்புறம் சொல்லு, யார் குடும்பத்தை கேடுங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, காந்தி பாபு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. போலீஸ்காரன் வேற டார்ச்சராக இருக்கான். நீங்கள் கொஞ்சம் ஓகே சார். வணக்கம் தலைவா. வணக்கம் சார். வாங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அடுத்த வாரம் முடிச்சிடலாம், போங்க. மணிண்ணா, ஒரு நிமிஷம். வணக்கம் சார். இன்னைக்கு என் கட்டி ஏறிங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் அடக்கி வாசி சார். ஓகேவா? வெயிட்டாக கவனிச்சிடு. இவரை உங்களுக்கு தெரியுதா? 5 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. யுவர் ஆனர், நீங்கள் எப்படி அவரை நம்பினீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்கள் மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது, ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரர். யுவர் ஆனர், சொல்லுங்கள், உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினா? லில்லிபுட் ஐயா. யுவர் ஆனர், லில்லிபுட் அப்படின்னா? கட்டவரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்டவரல் அளவுள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தான் ஐயா நானும் ஏமாந்தேன். சாமி, சித்திரக்குழந்தை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்குது. அவங்க வாரிசு தான் ஒருத்தன் கிடச்சிருக்கான். உலக அதிசயம். காலையில் ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவிருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லிபுட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கறான். என்ன, வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்கெல்லாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம் மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா? 50 லட்சத்தை வாங்கிட்டு முழுசாக மொட்டையை போட்டு போனவன இன்னைக்கு தாங்கய்யா பார்க்குறேன். கெஜமுத்துன்னு செப்பி வச்சாடையா? 1 லட்சம் எலிஃபெண்ட்லோ, 1 எலிஃபெண்ட் தலைமீது மாத்திரமே உண்டுது. ஈஸிகா துறக்கது. அம்மாயில் நீ வசதி செய்யட்டானு இது 1 தாட்சண்யம் வந்து. இந்த வயசுல உங்களுக்கு அம்மாயிலும் தேவைதானா? என்ன வக்கீல் சார், ஜட்ஜு உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு, கேஸை ஒழுங்காக நடத்துவீங்களா? தலைவரே, கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு உள்ள நடக்கிறது மேட்ரு இல்லை, கோர்ட்டுக்கு வெளியே என்ன நடக்குது அதான் மேட்ரு. திப்பு சுல்தான் வாழ் பெரிய பொக்கிஷம், 520 கோடி. கோஹினூர் வைரத்துக்கு அடுத்தது எம்என்ன ஒரு வைரம், உலகத்திலே 2வது பெருசு. தமிழ்நாடு பழனி மண்டலம் ஏக் சாண்டா நவபாஷன் மே பனாய மூர்த்தி உஸ்கா டாம் 49 crore 99 lakhs. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த போலீஸ்காரங்க என்னை அடித்து துன்புறுத்தி வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. சார், லவ் இஸ் பிளைண்டிங் வாங்கல சார், அது இவங்க தான் சார். ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா, ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக.